குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம இப்போ இந்த வீடியோல பார்க்க போகிறது ஆல்ரெடி நாம் ஒரு வீடியோல மிஸ்டர் ராகேஷ் ஜுன் ஜுன் வாலாவை பத்தி பார்த்தோம் அவர் ஸ்டாக் மார்க்கெட்ல எந்த அளவுக்கு சாதிச்சிருக்காரு அவரை நம்ம எப்படி மோட்டிவேஷனலாக எடுத்துக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்ல அவர் நமக்கு சொல்ற அட்வைஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல அவர் அவரோட குருவை பத்தி ஒரு டீட்டெயில் சொல்லியிருக்காரு அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பங்குச்சந்தையில முதலீடு செய்யும் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் அப்படின்னா அது மிஸ்டர் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா இவர் எங்கே முதலீடு செய்கிறாரு எவ்வளவு முதலீடு செய்கிறாரு எப்போது பங்குகளை விற்பனை செய்கிறாரு என்னென்ன பங்குகளை வாங்குறாரு அப்படின்னு இந்தியாவில் மட்டும் இல்லைங்க உலக நாடுகளிலும் ஒரு மாபெரும் கூட்டம் இவரை பின்தொடர்ந்து வருதுன்னே சொல்லலாம் இப்படிப்பட்டவருக்கு யார் குருவாக இருக்க முடியும் வில்லவனுக்கும் வில்லவன் எப்போதும் இருக்கத்தான் செய்கிறாங்க இப்படி அவருடைய குரு யார் என்று ஜா மிஸ்டர் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா சொல்லியிருக்காரு அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடய ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வருவோம் பங்கு சந்தையை மட்டுமே முக்கிய வர்த்தமாக கொண்டு சுமார் முப்பது வருஷம் இந்திய சந்தையில் முதலீடு செய்து வரும் மிஸ்டர் ராகேஷ் சுன்ஜுன்வாலா ஆரம்ப காலத்தில் தானே முதலீடு செய்து சந்தை சரிவுகளிலும் உயர்வுகளிலும் பாடம் கற்றார் அப்படின்னு கூறப்பட்டாலும் தனக்கு குருவா நாலு பேர் உள்ளதா எஃப்ஐஎஃப்ஏ வருடாந்திர கூட்டத்துல சொல்லியிருக்கார் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா ராதாகிருஷ்ண ராதாகிருஷ்ணன் தமானி அப்புறம் ரமேஷ் தமானி ஆகியோரை தனது முரு கு முதல் குருக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு மீடியாவை அதிக அளவில் சந்திக்கார ஒரு முதலீட்டாளர் என்றால் அது மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் தமணியாக மட்டுமே இருக்க முடியும் டிமார்ட் சூப்பர் மார்க்கெட் நிறுவனத்தின் தலைவர் தான் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் தாமணி இவர் பங்குச்சந்தை வர்த்தகத்தில் பெரிய புலி பங்குச்சந்தை வர்த்தகத்தில் சம்பாதித்த பணத்தை கொண்டுதான் டிமார்ட்டையே உருவாக்கினார் தற்போது எட்டு பில்லியன் டாலர் மதிப்பில் உலகின் நூத்தி எழுபத்தி ஆறாவது பெரிய பணக்காரராக திகழ்றாரு ராதாகிருஷ்ணன் தமானியின் சகோதரர் தான் மிஸ்டர் ரமேஷ் தாமனி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் இருந்து இந்திய பங்குச்சந்தையில் வர்த்தகம் செஞ்சிட்டு இருக்காரு இவரை இந்திய பங்குச்சந்தையின் நவாப் எப்படின்னா அழைப்பாங்க கடந்த முப்பது வருஷத்துல இந்திய பங்குச்சந்தையை கார்கில் முதல் பண வரையில் பல சம்பவங்கள் தாக்கி மிக பெரிய சரிவை ஏற்படுத்தியிருக்கு ஆனாலும் இந்திய சந்தை தொடர்ந்து தான் உள்ளது என ரமேஷ் தாமனி கூறினார் இது நூற்றுக்கு நூறு உண்மை இது மட்டும் அல்லாமல் ராகேஷ் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அவருக்கு கமலா காப்ராவும் இள வயதிலேயே இறந்து போன தன் நண்பர் ராஜீவ் ஷாவும் குருவாக இருந்தாங்க அப்படின்னு எஃப்ஐஎஃப்ஏ வருணாந்திர கூட்டத்தில் கூடியிருக்காரு இன்றைய மதிப்பில் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவோட சொத்து மதிப்பு இரண்டு புள்ளி எட்டு பில்லியன் டாலராக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் சாதித்த பல பேரை பற்றி நம்ம தமிழ் ட்ரேடர்ஸ் ஒன் சேனலில் பார்த்துட்ருக்கோம் அதில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டது ராதாகிருஷ்ணன் தமானியை பற்றி சொல்லுங்கன்னு நிச்சயமாக கூடிய சீக்கிரம் அவரை பற்றி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் இன்னும் டீட்டெயில்ஸ் அவரை பற்றி நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு சூன் நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் சாதித்த வீடியோஸை நாம் ஏன் பார்க்குறோன்னா நாம் நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ட்ரேடராகவோ இல்லை ஒரு இன்வெஸ்டராகவோ ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்லேயோ ட்ரேட் பண்ணி ஓரளவு நம்ம கரெக்டான முறையில் அனலைஸ் பண்ணாமல் லாஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு சூதாட்டமாக ஆகிடுது இதில் ஏர்ன் பண்ணவே முடியாது இன்வெஸ்ட் பண்ணுற பணம்லாம் லாஸ் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி ராகேஷ் சென்சன்வாலா வாரன் பஃபர் இந்த மாதிரி ரமேஷ் தாவானி இன்னும் நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி லாபகரமாக அவங்களோட பணத்தை எடுத்து இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டுருக்கிற பல பீப்புள்ஸை நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி நாமளும் ஸ்டாக் மார்க்கெட்டில் கரெக்டான முறையில் அனலைஸ்டு பண்ணி டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் நன்கு தேர்ச்சி பெற்று நம்ம ஒரு நிறுவனத்தில் எஸ்ஐபி மாதிரியோ இல்லை லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை நம்ம ட்ரேடர் ஸ்விங் ட்ரேடர்னால் அதுக்கான டெக்னாலஜி அதுக்கான அந்த ஃபாலோ அப் முறையிலலாம் நம்ம கரெக்டாக கற்றுக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் கூட ராகேஷ் சுன்சுன் ஆக முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் அச்சீவ் பண்ண பீப்புள்ஸை பற்றி நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த தகவல் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ லைக் பண்ணுங்க அகைன் உங்கள் फ्रेंड्सங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் இந்த வீடியோ மோட்டிவேஷனலா இருக்கும் இந்த வீடியோவை இவ்ளோ நேர நீங்கள் பொருமியா வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் சரண்யா Thank you so much and have a great day happy weekend